தி லெஜண்ட் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் படத்தை பார்த்த ரசிகர்கள் முன்னணி நடிகர்கள் வரிசையில் சரவணன் நடிப்பில் அசத்திவிட்டார் என்று தெரிவித்தனர். லெஜண்ட் சரவணன் முதன்முறையாக தயாரித்து கதாநாயகனாக அறிமுகமாகும் திரைப்படம் தி லெஜண்ட். இப்படத்தின் மூலம் ஊர்வசி ரவுந்தாலா கதாநாயகியாக தமிழில் அறிமுகமாகிறார். இந்த படம் ஜேடி ஜெரி இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய 5 மொழிகளில் பான் இந்தியா முறையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் திரையரங்குகளில் இன்று வெளியானது. ஒரு அன்பான எளிய மனிதன் தனது புத்திசாலித்தனத்தாலும் முயற்சியாலும் வலிமையாலும் அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு லெஜண்டாக எப்படி உருவாகின்றான் என்ற கருத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளன. இப்படத்தின் தமிழக வெளியீடு உரிமையை கோபுரம் சினிமாஸ் GN அன்பு செழியன் பெற்றிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 800 அதிகமான திரையரங்குகளில் தி லெஜண்ட் திரைப்படம் இன்று வெளியானது. படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ள சரவணனின் ரசிகர்கள் லெஜண்ட் படத்தை உற்சாகமாக கொண்டாடினர். திரையரங்குகள் முன்பு பேனர் வைத்தும் ஆள் உயர மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்து ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பல இடங்களில் ரசிகர்கள் மேலத்தாளத்துடன் சென்று படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். காலை 4 ரசிகர்கள் காட்சி தொடங்கியதும் பல திரையரங்குகளில் கூட்டமலை மோதியது. படம் பார்த்து வெளியே வந்த பொதுமக்கள் சரவணன் முதல் முதலில் நடித்தது போன்று தெரியவில்லை என்று கூறினர். நடிப்பில் அசாத்திய திறமையை வெளிப்படுத்தியதாகவும் முன்னணி நடிகர்கள் நடித்து வெளிவரும் படங்களில் அளவிற்கு திரைப்படத்தை பார்த்த அனுபவம் உள்ளதாகவும் கூறினர். சரவணனின் ரசிகர்கள் கூறும்போது படத்தின் சண்டை காட்சிகளில் கதாநாயகன் தெரிக்க விட்டதாக தெரிவித்தனர்.